ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜேபி. நம்ம 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து வால்யூம் 1 பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து கடைசி வீடியோ, அதாவது 11th ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் வீடியோ வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 11th யூனிட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் பிற்கால சோழரும் பாண்டியரும். ஸோ பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தது யாரு? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாண்டிய மரபை வந்து தோற்றுவித்தது யாரு? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சோழ அரசர்கள் வந்து மிகச்சிறந்தது யாரு? ஸோ பாசன ஏரி யார் தோற்றுவிச்சார்? அதேமாரி நிலங்கள் வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தது யாரு? கோவில்களுக்கு சிறப்பு செஞ்சது யாரு? ங்களா. ஸோ பாசன ஏரி வந்து ஓப்பன் பண்ணது யாரு? ஸோ பாண்டியரில் வந்து யார் வந்து கடைசி சோழ அரசரை வந்து வென்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முதலாம் மாரமன் குலசேர பாண்டியன் தான் வந்து மூன்றாம் ராஜேந்திரன், அவர் தான் கடைசி அரசர். ஸோ அவரை தோற்கடிச்சிட்டு பாண்டிய மரபை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ பிற்கால சோழரும் பாண்டியரும் இதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ அவங்க வந்து விவசாயத்துக்கும் அதேமாரி வந்து கோயில் கட்டடக்கலைக்கும் இலக்கியத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்னென்ன சேவைகள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ஏன் வந்து 11th 12th மெயினாக போடுறேன் அப்படின்னா, ஸோ 6th 12th வரும் 10th வரும் நீங்கள் படிக்கிறத விட 11th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துட்டாலே ஓரளவு கிட்டத்தட்ட 80% வந்து 6th 10th வரை கவர் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து 11th 12th ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 182 இருக்குது. இதை வந்து நான் க்வெஸ்டினாகவே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எப்படி குரூப் ஒரு குரூப் டூ குரூப் ஒன்ல க்வெஸ்டின் கேட்பாங்களோ, ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்டினும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் வந்து இடையில வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் வரும், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பிற்கால சோழரின் தோற்றத்துக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் ஒன்று எதன் விரிவாக்கம் ஆகும் அப்படின்னா, ஸோ வேளாண்மை தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கு வேளாண்மை. பிற்கால சோழரின் தோற்றத்துக்கு வந்து பல காரணங்கள் வந்து கூறப்படுகின்றன. அவற்றில் ஒன்று எதன் விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து வேளாண்மை வந்து முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் க்வெஸ்டின் பாருங்கள், பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த எந்த பகுதியிலிருந்து மலபார் கடற்கரை பகுதிக்கு தானியங்களும் பருத்தியும் பருத்தி துணிகளும் காளைகளுக்கும் ஏற்றுமதி வந்து செய்யப்பட்டன அப்படின்னா, ஸோ பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க மலபார் கடற்கரை பகுதிக்கு வந்து தானியங்களும் பருத்தியும் பருத்தி துணிகளும் காளைகளும் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஓகேங்களா. நீங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி போட்டக்கூடாது. ஸோ திருநெல்வேலி தான் முக்கியமானது. ஓகே. ஸோ தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், விஜயாலய சோழம்னா தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து எப்போது சோழ அரசை நிறுவினார் அப்படின்னா, ஆப்ஷன் டியில் இருக்கிற 859. ஸோ கிபி 859. ஸோ பிற்கால சோழ மரபை வந்து தோற்றுவித்தது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, விஜயாலய சோழன். ஸோ நீங்கள் புதுக்கோட்டையில் கூட நார்த்தமலை கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கோயிலை வந்து தோற்றுவிச்சது யாருன்னா, இந்த விஜயாலய சோழன் தான். ஸோ இவர் தஞ்சாவூர் பகுதியை வந்து ஆட்சி செய்துக்கிட்டு வந்தார். ஸோ இவர் மரபில் வந்தவர் தான் முதலாம் ராஜராஜன் ராஜேந்திரன். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து எப்போ வந்து இந்த சோழ அரசை நிறுவனார் அப்படின்னா, 859. ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், கூற்று, விஜயாலயனுக்கு பின் வந்த சோழ அரசர்கள் தாங்கள் சங்க காலத்தின் புகழ்பெற்ற சோழ அரசரான கரிகாலன் மரபில் வந்தவர்கள் என செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். காரணம், பராந்தக சோழன் நாட்டின் எல்லையை வந்து விரிவுபடுத்தினார். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிற கூற்றும் காரணம் சரி. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ வந்து பார்க்கலாம், கூற்று பாருங்க, விஜயாலயனுக்கு பின் வந்த சோழ அரசர்கள் தாங்கள் சங்க காலத்தின் புகழ்பெற்ற சோழ அரசரான கரிகாலன் மரபில் வந்து வந்தவர்கள் என செப்பேடுகளை குறிப்பிட்டுள்ளனர். இதுக்கு காரணம், பராந்தக சோழன் வந்து நாட்டின் எல்லையை வந்து விரிவுபடுத்தினார். ஓகே. ஸோ அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்க, கூற்று காரணம்,
கூப்பிட்டுருப்பாருங்க. தமிழ்நாட்டில் சோழ அரசு மரபின் கீழ் இருந்த ஆட்சி பகுதி சோநாடு அல்லது சோழ நாடு எனப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் சோழ அரசு மரபின் கீழே இருந்த ஆட்சி பகுதியை வந்து சோநாடு அல்லது சோழ நாடுன்னு சொல்கிறாங்க. காரணம், சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பிய நாவில் கோரமண்டல் என தெரிவடைந்தது. ஸோ சோழ மண்டலத்தை ஐரோப்பாரங்க வந்து கோரமண்டல் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்க கூற்று காரணமும் சரி. ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு குவஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கும் யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ சிக்ஸ்த் குவஸ்டின் பாருங்கள். சோழர் எதை வடகிழக்கு பகுதியாக கட்டுப்படுத்தியும் அப்பகுதிகளை மும்முடி சோழ மண்டலம் என அழைத்தனர். ஸோ மும்முடி சோழ மண்டலம் என எது அழைக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இலங்கை தான். ஸோ செவன்த் க்வெஸ்சன் பாருங்க. சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன். ஸோ சோழ அரசர்களிலும் மிகவும் போற்றப்படுபவர் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன். ஸோ சோழ பிற்கால சோழ அரசை வந்து நியமித்தவர் உருவாக்குனது பார்த்தீங்க அப்படின்னா விஜயாலய சோழன். ஸோ பராந்தக சோழன் வந்து ஆட்சி பகுதியை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. முதலாம் ராஜராஜன் பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். ஓகே, எய்த் க்வெஸ்சன் பாருங்க. கூற்று காரணம், ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவித்தார். இருவரும் இரு ஆண்டுகள் கூட்டாக ஆட்சி செய்தனர் அப்படின்னு இருக்கு. ஸோ கூற்று காரணமும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் இரண்டு ஆண்டுகள்னு கொடுத்துருக்கு. ஸோ தமிழ் புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருஷம்னு கொடுத்துருப்பாங்க, நாலு ஆண்டுகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள். முதலாம் ராஜேந்திரன் அரசு பொறுப்பேற்றாரு எப்போ பொறுப்பேற்றார் அப்படின்னா 1023. ஸோ 1010 ஸோ ராஜராஜன் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் 1023. அடுத்து கூற்று காரணம் பாருங்க. கூற்று, மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003 முதலாம் ராஜராஜன் தொடுத்த போரும் காரணம், 1008 முதலாம் ராஜேந்திரன் தொடுத்த போரும் அவர்களுக்கு வெற்றியை தந்தனன்னு இருக்கு. ஸோ சாளுக்கிய அரசர் மீது வந்து 1003 வந்து ராஜராஜன் வந்து தொடுகிறாரு. அதேமாரி 1008 வந்து முதலாம் ராஜேந்திரன் வந்து போர் தொடுக்கிறாரு. ஸோ அவர்களுக்கு ரெண்டுமே வந்து வெற்றியை தந்தனன்னு இருக்கு. ஸோ கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. ஸோ சாளுக்கிய அரசின் மீது 1003 வந்து முதலாம் ராஜராஜன் வந்து போர் தொடுத்திருக்காரு. ஸோ 11th க்வெஸ்சன் பாருங்க. அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவரது பெயருக்கு பின் எந்த சொல்லை பின்னோட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது அப்படின்னா, ஸோ தேவன். ஸோ வளவன்னா சோழரோட பட்டப்பெயர் தான். பட் அரசராக பட்டம் சூட்டும் போது விழாவின் போது அவரது பெயருக்கு பின் எந்த சொல்லை வந்து பின்னோட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது அப்படின்னா தேவன். ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப முக்கியமான அடுத்து ஒரு பொறுத்துக்கு பாருங்க. ஸோ 12th க்வெஸ்சனு, படை முகாம் அப்படின்னா படை வீடுன்னு அர்த்தம். ஸோ முகாம்னா என்னது, அங்கே போய் தங்குவாங்க. ஸோ தங்குறது என்ன சொல்லுவாங்க, வீடுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அதனால படை வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, படை முகாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, புறக்காவல் படைகள் அப்படின்னா சேனாதிபதி. புறக்காவல் படைகள்னா சேனாதிபதி. படைப்பிரிவோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா படை முதலின்னு. ஸோ படைப்பிரிவோட தலைவர் வந்து படை முதலி. படை தளபதி பார்த்தீங்க அப்படின்னா சேனாதிபதி. சாரி, புறக்காவல் படைங்க அப்படின்னா நிலப்படைகள் அப்படின்னு அர்த்தம். படை தளபதி தான் வந்து சேனாதிபதி. படை வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா படைப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ படை முகாம் அப்படின்னா படை வீடு. புறக்காவல் படைகள் நிலப்படைகள். படைப்பிரிவோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா படை முதலி. படை தளபதி பார்த்தீங்க அப்படின்னா சேனாதிபதி. படை வீரர்கள் வந்து படைப்பற்று. ஸோ 13th க்வெஸ்சன், யாருடைய ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது? மாமல்லபுரம் வந்து
அங்க கடற்கரைகள் வந்து கட்டினது யாரு அப்படின்னா ராஜசிம்மனு. ஸோ மாநகரம் என்ற குழுவால் வந்து நிர்வகிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. யாருடைய ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்ற குழுவால் வந்து நியமிக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் ராஜராஜன். ஸோ 14வது குவஸ்டின், உத்தரமேரூர் கல்வெட்டு பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் பற்றி கூறுகிறது. அதன்படி கிராமம் எத்தனை பிரிவுகளாக உள்ளது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பிரிவுகளாக வந்து இருக்கு. ஸோ உத்தரமேரூர் கல்வெட்டு பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் பற்றி கூறுது. ஸோ இது வந்து குடவாளை முறை பற்றி சொல்கிறதும் உத்தரமேரூர் கல்வெட்டு தான். அதேமாரி பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை பற்றி சொல்கிறதும் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான். இதன்படி கிராமம் வந்து 30 பிரிவாக வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 15வது க்வெஸ்சன் பாருங்கள். பொறுத்துகார் நாட்டார் அப்படின்னா நிலம் வைத்திருப்பவர். ஸோ நாட்டார்னா நிலம் வைத்திருப்பவர். ஆசுடையான் நிலம் உரிமையாளர். அரையன் வழி நடத்துவர். தலைவர் கிழவன் சொல்லுவாங்க. நாட்டார் நிலம் வைத்திருப்பவர், ஆசுடையான் நிலம் உரிமையாளர், அரையன் வழி நடத்துபவர், தலைவன் கிழவன். ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 16வது க்வெஸ்சன் பாருங்க. நில வருவாய் நிர்வாகத்துக்கென தனியாக ஒரு துறை இருந்தது, அதன் பெயர் என்ன அப்படின்னா உறவு வரி திணைக்களம். ஸோ நில வருவாய்க்குன்னு நிர்வாகத்தை தனியாக வந்து ஒரு துறை இருந்தது. ஸோ அதுக்கு புற வரி திணைக்களம் அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ அடுத்து பொறுத்துக 17வது க்வெஸ்சன், முதலாம் ராஜராஜனோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1001. முதலாம் குலோத்துங்கன் 1086. மூன்றாம் குலோத்துங்கன் 1626. ஸோ முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 1023. ஸோ ஆர்டர் வைஸ் உங்களுக்கு பேர் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக இயரை யாவை வச்சுக்கலாம். முதலாம் ராஜேந்திரன் வருவானு, அதுக்கப்புறம் சரி முதலாம் ராஜராஜன் வருவாங்க, முதலாம் அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் மூன்றாம் முதலாம் குலோத்துங்கன். ஸோ அதுக்கப்புறம் மூன்றாம் குலோத்துங்கன் ஓகேங்களா. ஸோ முதலாம் ராஜராஜன் 1001, முதலாம் ராஜேந்திரன் 1023, முதலாம் குலோத்துங்கன் பார்த்தீங்க அப்படின்னா 1086 இருக்கு. ஸோ மூன்றாம் குலோத்துங்கன் பார்த்தீங்க அப்படின்னா சாரி மூன்றாம் குலோத்துங்கன் தான் 1626. ஸோ முதலாம் குலோத்துங்கன் பார்த்தீங்க அப்படின்னா 1086. ஓகே, 18வது க்வெஸ்சன் பாருங்க. ஒரு வேலி நிலத்திற்கு எத்தனை களம் அப்படின்னா, ஸோ ஒரு களம்ன்றது 6.5 ஏக்கர். ஸோ ஒரு வேலி நிலத்திற்கு எத்தனை களம் வந்து வரியாக வசூலிக்கப்பட்டதுன்னா இப்போ 200. இப்போ 200 களம் வந்து வசூலிக்கப்பட்டது. ஸோ ஒரு களம்ன்றது 6.5 ஏக்கர். அப்போ 1,200 ஏக்கர் கிட்ட வந்து வரும் ஓகேங்களா. ஓகே, 19வது க்வெஸ்சன் பார்க்கலாம். யார் காலத்தில் வந்து ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானம் வந்து எழுப்பப்பட்டது அப்படின்னா ராஜேந்திரன் காலத்தில். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. இப்போ ராஜேந்திரன் ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை வந்து எழுப்பப்பட்டது. ஸோ 20வது க்வெஸ்சன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க. எங்கள் மக்கள் ஏரி கட்டுமானத்தை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதனை அவர்களால் விவரிக்க இயலாது, அது போன்று அவர்களால் கட்ட இயலாது என்று அல்பர்னி வந்து குறிப்பிட்ட சான்று எது அப்படின்னா, ஸோ நேரு வந்து புத்தகத்தில் எழுதியிருப்பாரு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ அதில் எழுதியிருப்பாரு. 22வது க்வெஸ்சன், சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுதுபாக்கும் வரி வசூலிக்கப்பட்டது, அது எந்த வரி அப்படின்னா ஏரி ஆயம். ஸோ சோழர் காலத்தில் வந்து கிராம சபைகள் வந்து பாசன குளங்களை பாதுகாக்கும் வரி வசூலிக்கப்பட்டது, அது ஏரி ஆயம். ஸோ பாசன குளங்களை பாதுகாக்கும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா கிராம சபைகள் கிட்ட இருக்கு.
22வது கொஸ்டின் பாருங்க, யாருடைய நிலங்களில் உழுகுடி என்ற குத்தகைதாரர்கள் வந்து வேளாண் வேலைகளை வந்து மேற்கொண்டார்கள் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். பிராமணர்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உழுகுடி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிராமணர்கள் வந்து நிலங்களில் உழுகுடி என்ற குத்தகைதாரர்கள் வேளாண் வேலையை வந்து மேற்கொண்டனர். 24வது கொஸ்டின், நம்பியாண்டா நம்பி எந்த சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை என்ற பெயரில் தொகுத்து வரிசைப்படுத்தினார் அப்படின்னா சைவம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நம்பியாண்டா நம்பி சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை என்ற பெயரில் தொகுத்து வரிசைப்படுத்தினார். ஸோ நம்பியாண்டா நம்பின்னா நீங்க பெசம் வைணோன்னு போட்டக்கூடாது. ஸோ சைவ சமய நூல்களை தான் மீட்டெடுத்திருப்பாரு. 25வது கொஸ்டின், கூற்று, எண்ணெய் ஆட்டுவதற்கு சங்கரப்பாடியார் என அழைக்கப்பட்டார். ஸோ எண்ணெய் ஆட்டுப்பாங்கள, ஸோ எண்ணெய் ஆட்டுப்பவர்களை வந்து சங்கரப்பாடியார் என அழைக்கப்பட்டார். கூற்று 2, தணிக்கையாளர் கோயில் கணக்கு என அழைக்கப்பட்டார். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா, கூற்று எண்ணெய் ஆட்டுப்பவர்களை பார்த்தீங்க அப்படின்னா சங்கரபாடியார் அப்படின்வாங்க, தணிக்கையாளரை வந்து கோயில் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 26வது கொஸ்டின் பாருங்க, தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை மீது அமைக்கப்பட்ட விமானம் எத்தனை டன் எடை கொண்ட ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 80 டன் ஓகேங்களா, அந்த கல் ஒரே கல்லால் ஆனது. ஸோ இதை விட ஒரு பிரம்மாண்டம் வந்து இந்த உலகத்தில் இருக்கான்னு தெரியல. ஸோ தஞ்சை பெரிய கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு கோயில் ஓகேங்களா. ஸோ இன்னும் யாரும் பார்த்தோம்னா போய் பாருங்க. ஸோ அது மாதிரி ஒரு கலைநயம், அதேமாரி அந்த கோயிலோட கட்டுமானம் வந்து எப்படி எப்படி கட்டினாங்கன்னு இன்ன வரைக்கும் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன்லாம் தான் இருக்காங்க. எப்படி இந்த 80 டன்னு வந்து மேலே எடுத்துகிட்டு போய் வச்சாங்கன்னு அதுவும் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கருவறை மீது அமைக்கப்பட்ட விமானம் வந்து 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லால் ஆனது. ஸோ 27வது கொஸ்டின், வளஞ்சியர் குழு வெட்டிய 500வ பேரறி என்ற பாசன ஏரி எங்கு உள்ளது அப்படின்னா ஸோ புதுக்கோட்டை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ வளஞ்சியர் குழு வெட்டிய 500வர் பேரறி வந்து என்ற பாசன ஏரி வந்து எங்கு இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. ஓகே, 28வது கொஸ்டின், வேத கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னா திருபுவனி. வேத கல்லூரி திருபுவனி, சமஸ்கிருத கல்லூரி திருமுக்கூடல், 1948 புதுச்சேரி, 1961 தென்னார்காடு. ஓகே, வேத கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா திருபுவனியில் வந்து நிறுவப்பட்டுச்சு, திருபுவனி வேத கல்லூரி. சமஸ்கிருத கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா திருமுக்கூடல், 1948 பார்த்தீங்க அப்படின்னா சாரி தப்பா சொல்றேன், வேத கல்லூரி வந்து தென்னார்காடு, சமஸ்கிருத கல்லூரி தான் வந்து புதுச்சேரியில் இருக்கு ஓகேங்களா. ஸோ வேத கல்லூரி வந்து தென்னார்காடு, சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. 1948 பார்த்தீங்க அப்படின்னா திருபுவனி தான் நிறுவப்பட்டிருக்கும், 1961 திருமுக்கூடல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சாரி, 29வது கொஸ்டின், முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கடைசி சோழ அரசரான 3ம் ராஜேந்திரனை எப்போது தோற்கடித்தார்னு இருக்கும். ஸோ 1279. ஸோ 3ம் ராஜேந்திரன் தான் சோழ அரசின் கடைசி அரசர். அவரை தோற்கடித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். எப்போது தோற்கடித்தார் அப்படின்னா 1279. ஓகே, கொஸ்டின் நம்பர் 30, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூலில் எது கூடல் பாண்டியரின் தலைநகரமாக குறிப்பிடப்படவில்லை அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ கூடல் அப்படின்ற பாண்டியரோட தலைநகரத்தை வந்து எந்த நூல் வந்து குறிப்பிடப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது சிலப்பதிகாரம். ஸோ மதுரை பாஞ்சி பட்டினம்பாளை பத்துப்பாட்டு. ஸோ இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, பட் சிலப்பதிகாரத்தில் வந்து குறிப்பிடப்படவில்லை.
ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. ஸோ 31வது க்வெஸ்சன் பார்க்கலாம். கூற்று, சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்தவராக இருந்துள்ளார். காரணம், சேரரை வென்றதால் அவர் வளவன் என்ற பட்டம் வந்து பெற்றார். ஸோ சேர அரசரை வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க, சோழ அரசரங்க சென்னி செலின் செலியன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்தவராக இருந்திருக்காரு. காரணம், சேரரை வென்றதால் அவர் வளவன் என்ற பட்டம் வந்து பெற்றார்னு இருக்கு. ஸோ அது வந்து வளவன் கிடையாது. ஓகேங்களா? சேர அரசர்கள்னா வளவன்றது பார்த்தீங்க அப்படின்னா சோழ அரச மரபை வந்து சொல்றது. ஸோ கூற்று மட்டும்தான் சரி, காரணம் வந்து தவறு. 32 பார்த்தீங்க அப்படின்னா, சமணர்களை கழுவேற்றிய கூன்பாண்டியனை யார் என்று அடையாளம் காணப்படுகிறார். ஸோ அரிகேசரி தான் வந்து கூன்பாண்டியன் சொல்லுவாங்க. ஸோ சமணர்களை வந்து இவர் கழுவேற்றிருப்பாரு. ஸோ அதேமாரி பல்லவர்களில் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து கழுவேற்றிருப்பாரு. ஸோ கழுவு ஏற்றுதல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஈட்டி மாதிரி நிற்க வச்சுட்டு அதை வந்து ஆழ மேலே அப்படியே கொலை பண்ணிடுவாங்க, மேலே ஏற்றி வச்சு. ஸோ அவங்க ஸ்டொமக்கில் வந்து குத்தி இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கூன் பாண்டியன் வந்து யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரிகேசரி. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சமணர்களை வந்து கழுவேற்றிருப்பார். ஸோ 33வது க்வெஸ்சன், யார் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்து மாற்றிருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து சம்பந்தர். ஸோ அங்கே முதலாம் மகேந்திரவர்மனை யார் வந்து சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருப்பார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இங்கே பாண்டியரை வந்து மாற்றினது அரிகேசரியை வந்து சமண மதத்தை வந்து சைவ மதத்துக்கு மாற்றினது திருஞான சம்பந்தர். அங்கே பல்லவர்களில் மகேந்திரவர்மன். ஸோ மகேந்திரவர்மனை வந்து மாற்றிருப்பாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் வந்து மாற்றிருப்பாரு. ஓகே, 34வது க்வெஸ்சன் பார்க்கலாம். யார் திருப்புறம்பியம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா இரண்டாம் வரகுண பாண்டியன். ஸோ பாண்டிய ஆட்சி முடிந்து அதுக்கப்புறம் பல்லவாட்சி தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ திருப்புறம்பியம் போர் நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் வந்து இரண்டாம் வரகுணன் அபராஜித பல்லவனால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ இரண்டாம் வரகுணன் வந்து தோற்கடித்து பல்லவ மரபு வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அபராஜித்தன் வந்து தோற்றுவிக்கப்பட்டார். ஸோ 35வது க்வெஸ்சன், வெனிஸை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ. ஸோ வெனிஸ் நாட்டு பயணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோ. எந்த வருடம் இருமுறை காயலுக்கு வந்தார் அப்படின்னா ஸோ 1288 1293. ஸோ இயர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 88 1600 தான். ஸோ 1688 1293. ஸோ 2 times வந்து காயலுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ 36வது க்வெஸ்சன், பாண்டியர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் எந்த பகுதியில் பிஸ்டன் மதகு வந்து அமைக்கப்பட்டதுன்னா நெய்வாசல். ஸோ நெடுவாசல் கிடையாது, நெய்வாசல். ஸோ புதுக்கோட்டை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் எந்த பகுதியில் பிஸ்டன் மதகு. ஸோ அங்கே தான் வந்து ஒரு ஏரி, பாசன ஏரி ராஜேந்திரன் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ அங்கே தான் வந்து பிஸ்டன் மதகு வந்து காணப்படும். ஸோ அது எங்கே இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற நெய்வாசல். ஸோ 37வது க்வெஸ்சன், கூற்று காரணம், கூற்றுப்பாங்கன்னா சித்தனவாசல் குகை கோயிலை 9வது நூற்றாண்டில் கௌதம புத்தரால் உருவாக்கப்பட்டது. காரணம், ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் இக்கோயிலை வந்து புதுப்பித்தார் என்று கூறுகிறது கல்வெட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, கூற்று காரணம் சரி. ஸோ 9வது நூற்றாண்டில் கௌதம புத்திரால் உருவாக்கப்பட்டது தான் சித்தனவாசல் குகை கோயில். யாருனால பார்த்தீங்க அப்படின்னா சரி மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த குகை ஓவியம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு பௌத்த சமயம் சமண சம கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கோதமரால் உருவாக்கப்பட்டிருக்கும். எந்த நூற்றாண்டு அப்படின்னா 9வது நூற்றாண்டு. ஸோ இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் கோயிலை வந்து புதுப்பித்தார் என்று கூறுகிறது கல்வெட்டு.
ஓகே, 38வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். பல வேத சடங்குகளை செய்த பல்யாக சாலை சங்க காலத்தை சேர்ந்த எந்த பாண்டிய அரசால் நடத்தப்பட்டதுன்னா முதுகுடுமி பெருவழுதி. ஸோ வேத சடங்குகள் வந்து நடத்தினது யாருன்னு கேட்கலாம். ஸோ முதுகுடுமி பெருவழுதி. ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 38 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் செகண்ட் வால்யூம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து அதுக்கான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வரும். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.